வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சோயா எக் ரோல் பண்றதுக்கு 50 கிராம் அளவுக்கு சோயா எடுத்துட்டு சுடுதண்ணி ஆட் பண்ணி 5 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. சோயா 5 நிமிஷம் நல்லா ஊறினதும் வடிகட்டி எடுத்துட்டு திரும்ப கொஞ்சமாக நார்மல் வாட்டர் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணுங்க. வாஷ் பண்ணிட்டு தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. பவுலில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு விஸ்க் யூஸ் பண்ணி முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. 50 கிராம் சோயாவுக்கு 2 முட்டை ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். முட்டையை இந்த மாதிரி பீட் பண்ணிட்டு ரோல் பண்ணும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த அளவுக்கு இப்போ பீட் பண்ணிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க சோயாவையும் இந்த முட்டையிலேயே சேர்த்துக்குங்க. முட்டையோட சோயா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மசாலாஸோட சோயாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேன் ஹீட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்குங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை ஸ்லைசஸாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ராஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க சோயாவை உள்ளே சேர்த்துக்குங்க. சோயாவை உள்ளே சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். 2 நிமிஷம் நல்லா குக் ஆனதும் இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. முட்டை இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம முன்னாடியே மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எக்கு ஸ்மெல்லு வரும். சோயாவும் எக்கும் இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. சோயா எக் ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போது சப்பாத்தி பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் சப்பாத்தி மாவு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம். சப்பாத்தி நல்லா சாஃப்டாக போட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக பட்டர் சேர்த்து நான் பண்ணுறேன். குழந்தைங்களுக்கு லஞ்சு கொடுக்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். மதியம் சாப்பிடும்போது பாருங்கள், சப்பாத்தி நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ரெடி பண்ணி வச்சுருக்க சோயா எக்கறியை உள்ளே ஸ்டஃப் பண்ணுங்கள். ஸ்டஃபிங் நல்லா அதிகமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ரோல் பண்ணி சாப்பிடும்போது ஒவ்வொரு வாய்க்கும் சோயா இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு ஸ்டஃப் பண்ணிவிட்டு இப்போ நான் ரோல் பண்ணிக்க போகிறேன். சோயா அண்ட் எக் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி ரோல் கொடுக்கும்போது நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டாக இருக்கும். இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ரெண்டாக கட் பண்ணிவிட்டு டிஃபன் பாக்ஸில் வச்சு பேக் பண்ணுங்கள். சிம்பிள் அண்ட் டேஸ்டி ப்ரோட்டீன் ரிச் சோயா எக் ரோல் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். Like and share. Subscribe to Starphant.